நமக்கு ஈகோ எதில் தெரியுமா வருது? பைக்கில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் தாண்டி போயிட்டானா, அது வரைக்கும் எரும மாடு மாதிரி ஓட்டிகிட்டு இருந்த நாம் திடீர்னு ராக்கெட் வேகத்தில் இருக்கிறத ஃபுல்லாக திருவி அவனை தாண்டி போய் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம்ல. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஈகோ, கரெக்டா? இல்லை ஒருத்தன் தெரியாமல் ஒரு கட் பண்ணி போயிட்டான் சிக்கலில், இல்லைன்னா இடித்து விழுந்திருப்பான். முன்னாடி பஸ்ஸு, இந்த சைடு நாம் டூ வீலரில், இவன் வந்துட்டான், போயே ஆகணும், இல்லைன்னா பஸ்ஸுக்குள்ளே போயிருப்பான். அதனால் ஒரு கட் அடித்து போயிட்டான். ஏண்டா டே, டிவிஎஸ் 50 வச்சு நீயே கட் அடித்து போகிறேன்னா, யமகா வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன்ட்டு மறுபடியும் வேகமாக போய் அந்த அப்பாவி டிஎஸ் 50 பதறிட்டு நிற்கிறான். பஸ்ஸுக்குள்ளே போயிருப்பனே, ஆண்டவா என்னை காப்பாற்றி விட்ட அப்படிங்கிற வேண்டுதல் நிற்கிறவன்ட்ட போய் மறுபடியும் நாம் ஒரு கட்டடித்து ஒரு மரண பயத்தை உண்டாக்குறதுல தான் நம்ம ஈகோ இருக்குது, கரெக்டா? எது உண்மையான ஈகோ தெரியுமா? நம்மை நாமே ஜெயிப்பது மட்டும்தான் வாழ்க்கையில் உண்மையான ஈகோ. நம்ம நாம் ஜெயிக்கணும், அதுதான் ஈகோ.